அதாவது இஸ்லாம் என்றாலே ஒரு மற்ற மதத்தினர்களுக்கு வந்து ஒரு எதிரானவர்களே இருக்கிறாங்க, ஒரு தீவிரவாதி மாரி காணப்படுறாங்க, எண்ணங்கள் வருது. அந்த எண்ணங்கள் வராத அளவுக்கு நம்மளாம் ஒரு சகோதரர்கள் தான். அதாவது கடவுள் என்ற வந்து ஒரு நம்பிக்கை, அந்தந்த விருப்பம். இந்த இப்ப எத்தனையோ இருக்குது நமக்கு வந்து, இப்ப சூரியன் பிடிக்கும், சில சந்திரனை பிடிக்கும் அப்படின்றது. அதுமாரி அவங்க அங்க வந்து விருப்பத்தில் அவங்க கும்பிட்டுலாம். இப்ப இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் அப்படின்றாங்க. இப்ப அதை சொல்றாங்க, ஜாதி மதம் இல்லை. அதனால வந்து என்னுடைய முன்னோர்கள் வந்து அந்த மார்க்கத்தை வந்து ரொம்ப விரும்பி இது பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் அதை வந்து பின்தொடர்ந்து நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதுமாரி அந்த ஒரு தோற்றத்தை வந்து நம்ம மறுபடியும் வந்து என்ன செய்யணும்னாக்க, தமிழர்கள்ட்ட மத்தியில் வந்து அந்த ஒற்றுமை உருவாக்கணும். நான் அந்த மதம் வந்து நல்ல ஒரு மதம் தான், நம்ம வந்து எல்லாம் ஒன்று தான். அதாவது மதம் வந்து வேற என்றாலும் கூட நம்மளாம் ஒன்றா இருக்கணும். அந்த தீவிரவாதம் என்ற ஒரு அடிப்படை மக்களுக்கு வந்து இது பண்ணணும். அதனால வந்து நம்ம வந்து தமிழ் பேரை வந்து நம்ம வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசை என்னோட ஆசை. அது நீங்க உங்களை போல பெரியவர்கள் சொன்னாக்க அது வந்து சாத்தியமாகும். அவங்களுடைய பெயர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அது அரபு மொழி சொற்களாக நீங்க பேரை வைக்கிறீங்க. தமிழ்நாட்டில் பிறக்கிறவங்க தமிழ்ல பேர் வைக்க வேண்டியதானே, மராட்டியத்தில் பிறக்கிறவங்க மராட்டிய பாஷையில் பேர் வைக்க வேண்டியதானே, கேரளாவில் பிறக்கிறவங்க மலையாளத்தில் பேர் வச்சுக்க வேண்டியதானே, மற்றவங்கலாம் வைக்கிற மாதிரி அப்படி வைக்க வேண்டியதானே, நீங்க வந்து நீங்க மட்டும் அப்படி மாத்துறீங்க என்கிற மாதிரி கேட்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இஸ்லாம் மார்க்கத்தில் குரான பூரா புரட்டி பார்த்தாலும் சரி, அரபு மொழியில் பேரை வையுங்கன்னு குரான்ல இல்லை. நபிகள் நாயகத்துடைய போதனை எடுத்து பார்த்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய பெயர்களை அரபு மொழியில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு குரான்லையும் இல்லை, நபிகள் நாயகமும் சொல்லவும் இல்லை. இஸ்லாமிய சட்ட பிரகாரம் ஒருவருடைய பெயர் அரபியில் தான் இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு இடத்திலையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்லப்படவே இல்லை. முதல் அடிப்படை இது, எங்க மார்க்கத்தில் அது சட்டம் இல்லை. அதே போல முஸ்லீம் நபிகள் நாயகம் காலத்தில் வைக்கப்பட்ட பல பெயர்கள், இப்ப வைக்கிற முஸ்லீம்கள் வைக்கிற பல பெயர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் அரபிங்கிற குறைவு தான். அதுல உதாரணமா இப்ராஹிம் பேர் வைக்கிறாங்க, அது வந்து அரபி கிடையாது. இஸ்மாயில் முஸ்லீம் பேர் வைக்கிறாங்க, அது அரபி கிடையாது. நபிகள் நாயகம் காலத்திற்கு முன்னாடி வாழ்ந்த நன்மக்களை பற்றி குரான் சொல்லுது. இப்ராஹிம் ஒருத்தர் இருந்தார் நல்ல மனுஷன், இஸ்மாயில் ஒருத்தர் இருந்தார் சொல்லு, அவங்க வந்து அரபி கிடையாது, அவங்க அந்த மொழி பேசக்கூடிய மக்களோட வாழ்ந்தவங்க. இப்ராஹிம் என்பவர் அவர் ஒரு பகுதிக்கு வாழ்ந்தாரு, அவர் பகுதியில் என்ன மொழி இருந்துச்சோ அந்த மொழி அவர் பேசினாரு. இஸ்மாயில்ங்கிற சொல்லுக்கு அரபி அகராதியில் அர்த்தமே கிடையாது. பிற மொழியில் வாழ்ந்த நன்மக்களுடைய பெயர்களை நபிகள் நாயகமே வச்சு தன்னுடைய மகனுக்கு நினைஞ்சாங்க, இப்ராஹிம் வச்சாங்க. இப்ராஹிம் அரபி சொல்லு இல்ல, அப்ப அரபியில தான் பேர் வைக்கணுமாக இருந்தால் இந்த மாதிரியான இப்ராஹிம் இஸ்மாயில் இசுஹாக் எல்லாம் பேர் வைக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அது அரபு சொல்லு கிடையாது, அந்த பேரை முஸ்லீம் வைக்க தான் செய்யறாங்க. அதே போல இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் உருது மொழியெல்லாம் பேர் வைக்கிறாங்க. அரபியில் முஸ்லீம் பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே அரபின்னு நீங்க நினைக்கிறீங்க, தமிழ் இல்லைன்னு நீங்க அரபி நுழைங்கிறீங்க. ஆனால் முக்காவாசி என்னன்னு கேட்டா உருது மொழி தான் வைக்கிறாங்க. உருது அவங்களுடைய தாய்மொழி, உருது தான் அதிகமான முஸ்லீம்களுடைய தாய்மொழியா இருக்கிறது. அவங்க மொழியில தான் அவங்க பேர் வைக்கிறாங்க, உருது மொழியெல்லாம் பேர் வைக்கிறாங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா அந்த உருது மொழி அரபின்னு நினைத்துக்கொண்டு என்ன செய்யறோம், இப்ப நர்கிசன் பேர் வைக்கிறாங்க, நர்கிசன் அரபி கிடையாது. பர்மீன்கிறாங்க, பானுங்கிறாங்க, இதெல்லாம் அரபி கிடையாது. அதெல்லாம் உருது பேகம்ங்கிறாங்க, பிவிங்கிறாங்க, இதெல்லாம் இந்த சொல்லு அரபியில கிடையாது. அரபு மொழி டிக்ஷன் எடுத்தீங்கன்னா பேகம்ங்கிற வார்த்தை இருக்காது, பிவிங்கிற வார்த்தை இருக்காது. முஸ்லீம் பெண்களுடைய பேரை பார்த்தீங்கன்னா பேகம், பிவி, பானு இப்படிலாம் வைக்கிறாங்க. அப்ப இந்த சொற்கள் எல்லாம் உருது மொழியில் உள்ள சொற்கள். உருது மொழியில உள்ளவங்க என்ன செய்யறாங்க, அவங்க பாஷையில பேரை வச்சுக்கிட்டாங்க, அரபியில வைக்கல அவங்கள. அப்ப அந்த உருது மொழியில உள்ளவங்க அந்த தாக்கத்தினால தமிழ்நாட்டில் உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த மாதிரி பேர்களை வைக்கிறாங்களே தவிர, இஸ்லாம் சொன்னிச்சுங்கிற அடிப்படையில் வைக்கவும் இல்லை, பிற மொழியில வைக்கக்கூடாதுன்னு சட்டமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா பேருக்கு ஒரே ஒரு சட்டம் தான் இருக்குது இஸ்லாத்துல. எந்த பெயர் நீங்கள் வைத்தாலும் அந்த பெயர் வந்து கடவுளை இழிவுபடுத்துற விதமாக கெட்ட அர்த்தம், கிறுக்கு பையன் பேர் வைக்கலாம் ஒரு ஆளுக்கு, நல்ல அர்த்தம் தரக்கூடிய சொற்கள் எல்லாம் பெயர் வைக்கணுமே தவிர, அல்லது இறைவனை இழிவுபடுத்துற மாதிரி உள்ள சொற்கள்ல பெயர் வைக்க கூடாது. இதை தவிர்த்து விட்டு நீங்கள் எப்படி வேணாலும் பெயர் வைத்துக் கொள்ளலாம், நல்ல பெயர்களை வைத்துக் கொள்ளலாம், இதுதான் இஸ்லாமிய சட்டம். அதே நேரத்தில் என்னன்னு கேட்டா, தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். தமிழகத்தை பாகிஸ்தான்ல பேர் வைக்கிறாங்களே, அதுல 95% பேர் அரபி கிடையாது. பாகிஸ்தான் பனாசிர் புட்டோங்கிறாங்க, பனாசிர் அரபியா, பனாசிர் அரபி கிடையாது. அந்த நாட்டுக்கே பிரதமராக இருந்துச்சு, அது உருது, அவங்க தாய்மொழி. பனாசிர்ங்கிறவங்க அந்த புட்டோன்னு துல்பிகார்னு பேர் வச்சாங்களே, அவங்களாம் அரபியா. அப்ப அந்த 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 மொழியில் அவங்க பேரை வச்சுக்கிட்டாங்களே தவிர,
அரபு மொழியில் அவங்க பேர் வைக்கல. இது விளங்கிக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல இருக்கக்கூடிய நம்ம எங்க முன்னோர்கள் அவங்களாகவே என்ன செஞ்சாங்க, இந்த பேர்களை வந்து தமிழ்ல வராம பாத்துக்கிட்டாங்க. எதனால பார்த்தாங்கன்னு கேட்டா, தமிழ் மொழியில உள்ள மக்கள்கிட்ட போய் ஒரு பேரை சொன்ன உடனே அது என்ன ஜாதின்னு கேட்பாங்க. ராமசாமி நீ செத்தியாரா கேட்டு தெரியாட்டி மண்டை வெடிச்சிடும். பேரை சொன்ன உடனே அதை வந்து நம்ம அவனோட தொடர்பு வைக்கணுமே, உறவு கொள்ளணுமே, இவன் எவனா இருப்பான், இவன் என்ன சாதிக்காரனா இருப்பான் அப்படிங்கிற வகையில துருவி கிருவி அடைஞ்சு, ஓ இவர் செத்தியாரா அப்ப நம்ம அதுக்கு தகுந்த நடந்துக்கிறோம், இவர் ஐயர் அதுக்கு தகுந்த நடந்துக்கிறோம், இவர் நம்ம நம்ம ஜாதியான்ற மாதிரி துருவக்கூடிய ஒரு தன்மை இருந்ததுனால இந்த ஜாதி வேணான்னு இஸ்லாத்துக்கு வந்தாங்கல்ல, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நம்ம மறுபடியும் ராமசாமின்றவனா போன ஐயரான்னு கேட்பாங்க, ராமசாமி செட்டியார முதலியாரன்னு கேட்பாங்க, மறுபடியும் பழைய எப்படி யாவப்படுத்திட்டு இருப்பாங்க. நம்ம அப்துல் காரன்னு கேட்க மாட்டாங்க. அப்துல் காரன் நாடர் அப்துல் காதரா, செட்டியார் அப்துல் காதரா, தலித் அப்துல் காரன் கேட்பாங்களா? இதுக்காக வேண்டி எங்க மக்கள் அவங்களா செஞ்ச முடிவு, அவங்க அப்படி வச்சிருந்தாலும் தப்பு கிடையாது. அவங்களா என்னஞ்சாங்கன்னு கேட்டா, நம்ம எந்த ஜாதி வேணாண்டு வந்துட்டோம், அடக்குமுறைகளுக்கு பயந்து நம்ம இஸ்லாத்துக்கு சேர்ந்தோம், மறுபடியும் போட்டு அந்த பேரை சொல்லிட்டு இருந்தோம் சொன்னா திருப்பி திருப்பி கேட்பாங்க, நம்ம யாரா இருப்போம் குடைவாங்க, நம்மளுக்கு அதை யாவப்படுத்திட்டே இருப்பாங்க. இப்ப நாங்க எந்த ஜாதின்னு மறந்துட்டோம். இப்ப இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்கல்ல, இன்னைக்கு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தா அவருடைய ஜாதி அவருக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு செட்டியார் முஸ்லீம் ஆனார் வைங்களா, அவர் செட்டியார்ல இருந்து வந்தார்னு தெரியும். ரெண்டு தலைமுறைக்கு முந்தி வந்த எந்த முஸ்லீம் கிட்ட கேளுங்க, நீங்க என்ன ஜாதி வந்தீங்க தெரியாது. இப்ப எனக்கே தெரியாது, நான் வந்து முஸ்லீமா கண்டிப்பா அரபு நாடு கிடையாது. ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி அப்பா மாட்டம் வந்திருப்பாங்க, ஒரு அஞ்சு தலைமுறை வந்திருப்பாங்க, எப்பன்னு தெரியல. ஆனா எந்த ஜாதியில இருந்து வந்தாங்க எனக்கு தெரியல. ஏன் எனக்கே தெரியல, அடிப்படையை மாற்றி விட்டோம். அந்த அது தொடர்ச்சி இருக்குமே, எல்லாத்தையும் செய்வாங்க, அது அந்த ஜாதி ஒட்டிக்கிட்டே வரும். அது வேணாம், அந்த ஜாதி நம்ம எந்த ஜாதி தெரியவே வேணாம். முஸ்லீம்கள் வந்து நாங்கள் எந்த ஜாதி என்று தெரியவே கூடாது. தெரியாட்டி தான் அது ஒதுக்க மாட்டான், தெரிஞ்சா அது உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். தெரியவே வேணாங்கிற காரணத்துக்காக வேண்டி தமிழ் கூறுகிற முஸ்லீம்கள் அவங்களாக எடுத்துக்கொண்டு இந்த பேர்களை தவிர்த்துருவோம், ஜாதியை கேட்கறாங்க வேணாம், நம்ம ராமசாமி மாத்திக்கிடுவோம், இப்ராஹிம் மாதிரி கேட்க மாட்டாங்க, முத்துசாமி கேட்பாங்க. இது மாதிரியான ஒரு நோக்கத்திற்கு நாங்க செஞ்சுக்கிட்ட ஏற்பாடு மதத்தில் சொல்லப்படல. இப்பவும் வந்து செல்வன் ஒருத்தர் பேர் வைக்கிறாரு முஸ்லீம் வச்சுக்கலாம், தப்பே கிடையாது, மார்க்கத்தில் தப்பு இல்லை, இறைவன் குற்றம் கிடையாது, நல்லவர் கெட்டவர் இப்படி பேர் வைக்கிறோம்ல, அந்த மாதிரியான அடிப்படையில் எந்த சொல்ல வைத்து பேர் வைத்தாலும் இஸ்லாத்தில் தப்பே கிடையாது. ஆனால் அர்த்தம் அர்த்தம் தவறான அர்த்தமா இருக்கக்கூடாது, அசிங்கமான அர்த்தமா இருக்கக்கூடாது. அந்த பேர் ஒரு கண்ணியத்தை தரக்கூடிய ஒரு நல்ல புகழுக்குரிய ஒரு சொல்லாக இருக்க வேண்டும். இது மட்டும்தான் கண்டிஷன், நாங்களா செஞ்சுக்கிட்டு ஒரு ஏற்பாடு தான், மதத்தில் கிடையாது.